இன்றைக்கி நம்ம ஒர்க் புக் சேனலில் டிஎன்பிஎஸ்சி 2021 கண்டக்ட் பண்ணியிருந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்த ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க. இதுக்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இதை வந்து வடக்கு தெற்கு வரிசையில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகின்றன? இங்கே கொடுத்துருக்கிறல எந்த ஆறுகளெல்லாம் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்திங்கன்னா பாலாறு, பெண்ணாறு, காவிரி. ஆப்ஷன் டி, இந்த மூணு ஆறுகளும் தான் வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமய மாதிரியின் விளைவு? வெப்பம் அதிகரிக்கிறதுனால நதிகளோட காலநிலையில் நிகழக்கூடிய மாற்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து ஆப்ஷன் பி, மீன்கள் இடம்பெயர்வு முறை மாற்றங்கள். ஸோ வெப்பநிலை வந்து மாற்றப்படுறதுனால மீன்கள் வந்து நதியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறுது. அடுத்த கொஸ்டின், அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம்? விடை வந்து ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ரயில்வே மண்டலங்களின் மொத்த எண்ணிக்கை? இந்தியாவில் மொத்த ரயில்வே மண்டலங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக 19 ரயில்வே மண்டலங்கள் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின், டேஷ் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகின்றன. விடை வந்து ஆப்ஷன் பி, கரிசல் மண். கரிசல் மண் தான் வந்து தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் சுற்றுலா தலங்களை அதன் மாநிலங்களோடு பொறுத்துக. இங்கே வந்து இந்தியாவிலோட சுற்றுலா தலங்கள் கொடுத்துருக்காங்க, அதோட மாநிலங்களோடு நாம் இப்போ பொறுத்தணும். ஹம்பி பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. ஹார்ஸ்லே குண்டுகள் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஒகேனக்கல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அப்புறம் ஹரித்துவார் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. விடை வந்து ஆப்ஷன் ஏ, 3142. அடுத்த கொஸ்டின், பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது வந்து பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து ஆப்ஷன் டி, தாழ்வு மண்டலம் உருவாதல். பூகம்பம் ஏற்படுறதுனால தாழ்வு மண்டலம் வந்து உருவாகிறதில்ல. அடுத்த கொஸ்டின், களி. களி அப்படிங்கிறது என்னென்னா குறுகிய அளவிற்கு ஆன நீர் போக்குவரத்து. அடுத்து பார்த்திங்கன்னா கால்வாய், இது வந்து ஓர் நீர்வழியை வந்து இன்னொரு நீர்வழி கூட இணைக்கிறதுக்காக பயன்படுவது. அடுத்தது குழிக்கால்வாய். குழிக்கால்வாய்க்கான விடை பார்த்திங்கன்னா பெரிய ஆற்றை கடக்க பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது அணை. அணை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆற்றை பாசனத்துக்காக பயன்படுத்துறதுக்காக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பின்வரும் விவசாய முறைகளில் எது சூழல் நட்பு? விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கரிம வேளாண்மை. அடுத்த கொஸ்டின், ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? ஆசியாவோட டெட்ராய்டுன்னு சென்னை அழைக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே சென்னையில் தான் பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன தொழிற்சாலை வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து சென்னையை ஆசியாவோட டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. விடை ஆப்ஷன் பி, மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு டேஷ் உதவுகிறது. விடை வந்து ஆப்ஷன் பி, விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். ஸோ விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம் தான் தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான சுனாமிக்கு அப்புறம் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு வந்து உதவுகிறது. 2021 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்டிருந்த ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த சப்ஜெக்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.